சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் திரங்கா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் மூவண்ண கொடி இயக்கத்தின் சார்பில் தேசப்பற்று, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் தேசிய கொடி பேரணி மற்றும் யாத்திரை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அசாம் தலைநகர் குவஹாத்தியில் மாநில விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் திரங்கா ஓட்டம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதேபோன்று காவல் மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் கார் மற்றும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இந்த பேரணியில் காவலர்கள் மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் தேசிய கொடியுடன் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக சென்றனர். ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூரில் உள்ள தலைமை தபால் அலுவலகத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் சார்பில் தேசிய கொடிகள் விற்பனை செய்யப்பட்டன. மூவண்ண கொடிகளை ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் திரங்கா மாரத்தான் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் அம்மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா, மேயர் சௌமியா குர்ஜார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த மாரத்தான் ஓட்டத்தில் தேசிய கொடியை ஏந்தியபடி இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற திரங்கா பேரணியில் மிகப்பெரிய தேசிய கொடி இடம்பெற்றிருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. முதலமைச்சர் மாணிக் சஹா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.